ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயல் மூணில் விகிதம் மற்றும் விகித சமம் பயிற்சி 3.3 பத்தாம் கணக்கு பார்க்க போகிறோம். பத்தாம் கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? கார்மேகன் 9 ஓவர்களில் 54 ஓட்டங்களையும், ஆசிஃப் 11 ஓவர்களில் 77 ஓட்டங்களையும் எடுத்தார்கள் எனில் யாருடைய ஓட்ட விகிதம் சிறப்பானது? கிரிக்கெட்லாம் பார்த்துருப்பீங்க, கிரிக்கெட்டில் இத்தனை ஓவரு, 20 ஓவர், இப்போ ஐபிஎல்லாம் பார்த்துருப்பீங்க, 20 ஓவரில் எத்தனை ரன் எடுத்தாங்க, அதான் ரன்னுங்கிறது தான் தமிழில் ஓட்டங்கள். இப்போ 9 ஓவரில் 54 ஓட்டங்கள் யார் எடுத்திருக்கா? கார்மேகன்றவர் எடுத்திருக்கார். ஆசிஃப்ங்கிறவர் 11 ஓவரில் 77 ரன் எடுத்திருக்கார். இதில் யாருடைய ஆட்டம் வந்து, இந்த ஓட்டம் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அப்போ என்ன நமக்கு குழு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஓட்ட விகிதம் பார்க்குறதுக்கு என்ன செய்யணும், எவ்வளவு ஓடியிருக்காங்களோ அதை, எவ்வளவு ஓவர் விளையாண்டுருக்காங்களோ அதால் நீ டிவைட் பண்ணி பார்த்தீன்னா இந்த ஓட்ட விகிதம் உனக்கு தெரிஞ்சிடும்னு குழு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ கணக்குக்குள்ளே போகலாமா? கார்மேகன் 9 ஓவர்களில் 54 ஓட்டங்கள், ஆசிஃப் 11 ஓவர்களில் 77 ஓட்டங்கள். அப்போ முதல்ல அவங்க கொடுத்துருக்கத நான் கீழே எழுதி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓட்ட விகிதம் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு ஓட்டம் ஓடியிருக்காங்களோ அதை எதால் டிவைட் பண்ண சொல்கிறாங்க, ஓவரால் டிவைட் பண்ண சொல்கிறாங்க. செய்வோமா? நமக்கு ஃபஸ்ட்டு கார்மேகனுடைய ஓட்ட விகிதம் என்னன்னு பார்ப்போம். கார்மேகன் எத்தனை ஓட்டம் ஓடியிருக்காரு? 54 ஓட்டம் ஓடியிருக்காரு. எத்தனை ஓவரில்? 9 ஓவரில். அப்போ 54/9 மூணாம் வாய்ப்பாட்டிலே முதல்ல அடிங்க. 3 3 9 1 3 3 8 3 24 திரும்ப கேன்சல் பண்ணோம்னா 6. அப்போ கார்மேகனின் ஓட்ட விகிதம் 6. அடுத்தது யார்? ஆசிஃப். எவ்வளோ ஓட்டம் ஓடியிருக்காரு? 77 ஓட்டம் ஓடியிருக்காரு. எத்தனை ஓவரில்? 11 ஓவரில். அப்போ அப்படியே பார்த்தவொடனே 11வது வாய்ப்பாட்டில் நம்ம அடிச்சிடலாம். இப்போ இவருக்கு ஆன்சரு கார்மேகனுக்கு 6 கிடைக்குது, ஆசிஃபுக்கு 7 கிடைக்குது. நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, யாருடைய ஓட்ட விகிதம் சிறப்பானது? யாருது? ஆசிஃபினுடைய ஓட்ட விகிதம் தான். அப்போ 7 வந்து 6 விட பெருசாக இருக்கனால ஆசிஃபின் ஓட்ட விகிதம் சிறப்பானது. புரியுதா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னு? அவங்களே குழு கொடுத்துருக்காங்க. ஓட்ட விகிதம்ங்கிறது எப்படி கண்டுபிடிப்பேன்னா, ஓட்டத்தை ஓவரால் டிவைட் பண்ணிப்பாரு, ஓட்டத்தை ஓவரால் டிவைட் பண்ணியாச்சு. அவங்கவுங்க எடுத்திருக்க ஓட்டத்தை அவங்கவுங்க விளையாடின ஓவரில் தான் டிவைட் பண்ணணும். இதை கொண்டாந்து இதில் டிவைட் பண்ணி விட்டுறாதீங்க. ஆசிஃப் என்ன ஓடியிருக்கேன், எவ்வளோ ஓவர் ஓடியிருக்கேன், கார்மேகன் எவ்வளோ ஓட்டம் ஓடியிருக்கேன், எவ்வளோ ஓவர் விளையாண்டுருக்கேன், அப்படி தான் வகுத்து பார்க்கணும். அதில் எது பெஸ்ட்டுங்கிற, எது அதிகமாக இருக்கதா அவர் தான் பெஸ்ட்டாக விளையாண்டுருக்காரு அப்படின்னு அர்த்தம். புரியுதா?